முதலில் தலைப்புச் செய்திகள். நதிகளை தூய்மைப்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும். கொரோனாவுக்கு எதிரான போரில் ஒவ்வொரு நாளும் நாடு பல புதிய சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஜம்மு காஷ்மீரிலிருந்தும் இணையமைச்சர் எல் முருகன் சென்னையிலிருந்தும் கேட்டனர். ஆப்கானிஸ்தானில் உள்ள பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உலக நாடுகள் முன்வர வேண்டும். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி. மூன்று நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று தாயகம் திரும்பினார். விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் இன்று மூன்றாம் கட்ட மாபெரும் தடுப்பூசி சிறப்பு முகாம். 15 லட்சம் தடுப்பூசிகள் போட இலக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முகாம்களில் நேரில் ஆய்வு. வங்கக்கடலின் ஆந்திரா ஒடிசா கடற்பகுதியில் இன்று நள்ளிரவு கரையை கடக்கிறது குலாப் புயல். தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம்.